இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸுக்கு வர்றது நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் நம்ம இதுக்காகவே நிறைய விஷயங்களும் சேர்த்து செய்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம் காரணம் என்னென்னா இந்த கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட தொகுப்பு தான் இது இந்த கணவன் மனைவி உறவு சம்பந்தமான விஷயங்களில் வரும்போது சுய ஜாதகத்தில் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி அந்த தசாநாதன் புத்திநாதன் மாறி மாறி போயிடும் சில நேரத்தில் இது மனைவியும் விதிவிலக்க அல்ல சில நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவியோ இல்லை கணவனோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திசை மாறி போகக்கூடிய நேரங்களும் வந்து இதனால சில பிரிவுகள் ஏற்பட்டும் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்லாத தன்மை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது ஏன்னா அந்த குடும்பம்னு வரும்பொழுது இந்த பேஸ்மெண்ட்டே யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதாவது த ஒரு கணவனும் மனைவியும் தான் அப்போ தான் அந்த குழந்தைங்களும் நல்ல ஒரு வாரிசாக வருதுங்கிறது தான் எதார்த்த உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பொழுது இப்போ நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து ஜாதக ரீதியான இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கொண்டா நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன நடக்குது தசாநாதன் நடக்குது என்ன புத்திநாதன் நடக்குது அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் பட் நம்ம பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுவோம் நண்பர்களே அப்போது இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன குறிப்பாக அம்மாவாசை பௌர்ணமி தேய்புரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி இந்த காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சோண்டு நல்லெண்ண எடுத்துக்கணும் இந்த நல்லெண்ணெய் எடுத்துட்டு இது வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சில ப்ராண்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் எண்ணெயே கிடையாது சரிங்களா அப்போது செக்காட்டுனா நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த செக்காட்டினா நல்லெண்ணெய் எடுத்துட்டு அது பக்கத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க செக்காட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க அதை கண்ணிலே பார்க்கலாம் நீங்கள் அப்போ அந்த மாதிரி எண்ணெயை வாங்கி நீங்கள் வச்சுக்க வேண்டியது இந்த வச்சுக்கிறத வந்து எதில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெள்ளி கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதை வந்து அன்றைக்கி தொடங்கணும் இதை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை நினச்சிக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் இந்த குலதெய்வத்தை நினச்சிட்டு ஒருவேளை குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் இல்லை ரொம்ப வீரியமாக உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா தயவு செஞ்சு செலவெல்லாம் பார்க்காம குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் போய் இப்படி மண் எடுத்துட்டு வாங்க ஒரு எட்டு திசையிலேருந்தும் மண் எடுத்துகிட்டு வாங்க தயவு செஞ்சு இதை உடனே வாஸ்துன்னு நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் எட்டு திக்குலேருந்து மண்ணை எடுத்துன்னு வந்து அது ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணிலையும் ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணிலையும் கொண்டு வந்து உங்கள் ஆற்றுல வச்சுருங்க இதுக்கு சந்தனப்போட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு அதை வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா விநாயகரோட வழிபாடு மனசாரன் நினச்சிட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வாகா ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வாகா ஓம் வக்கரதுண்டாய் ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எந்த இதில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுஞ்சாணி அன்பார்ந்த நேயர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நாட்டு பசுவை கொஞ்சம் அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா நாட்டு பசு சாணினே கிடைக்கும் இல்லை பக்கத்தில் இருந்ததுன்னா அதை போய் வாங்குங்க அந்த நாட்டு பசுக்குன்னு ஒரு தன்மை உண்டுங்க அது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பசு இதில் வந்து நான் இந்த டேசி கவுஸ்னு சொல்கிறது இந்தியன் கவுஸில் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி ஜெர்சி மாடு அல்ல சரிங்களா அப்படிங்கும்பொழுது அந்த பசுவோட சாணத்தை எடுத்து அதை பிள்ளையாராக பிடிச்சி அவருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா விநாயகருக்கு என்ன பண்ணுங்கன்னா அருகம்பூலால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க இதை பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணுங்க நல்ல வசதி வாய்ப்புகளாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணுன்னா வெள்ளி கிண்ணத்தில் இந்த எண்ணெயை எடுத்து வைக்கணும் இந்த வெள்ளி கிண்ணத்தில் எண்ணெயை எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்கன்னா துளசி பொடி இந்த துளசி பொடி இருந்ததுன்னா அந்த துளசி பொடியே இதில் போடுறது இந்த துளசி பொடியை போட்டுட்டு இதை லைட்டாக ஹீட் பண்ணணும் இதை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒன்றா உங்களுடைய இப்போ கணவனாக இருக்கிறவங்களுக்கு மனைவி மேலே தப்பாக அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சாலோ ஆனால் எல்லாம் சேர்ந்தே இருப்பாங்க ஆனால் ஒத்துமையாகவே இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலோ அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீங்கள் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இதை சமையலில் கலந்துடலாம் சரிங்களா இல்லை எங்களுக்குள்ளே அன்யோன்யங்கள்லாம் உண்டுங்க அந்யோன்யங்கள் இருக்குது பட் இருந்தாலும் எங்களுக்குள்ள அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு இது இல்லை மார்னிங் லைஃப்புன்னு இருக்குங்க நைட் லைஃப்புன்னு ஒன்று இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்களில் எங்களுக்கு ஒரு இதே இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்லி ஒரு சக்கரம் உண்டுங்க சுவாதிஷ்டான சக்கரம்னா ஒன்று என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துக்க வேண்டாம் உங்களுடைய ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அதாவது ஆணுறுப்போ பெண்ணுறுப்போ அதில் இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே அது அந்த ஏரியா பேர் சக்கரம் சரிங்களா அதை தான் இன்றைக்கி கால் சயின்ஸில் வந்து பிட்யூட்ரி கிளான்ஸ் அந்த ஒவ்வொரு கிளான்ஸ் சொல்கிறாங்களே அது மாதிரி ஒரு கிளான்ஸ் அது அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸ்டாக படுத்துன்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து கிளாக் வைஸில் டுவெண்ட்டி செவன் டைம்ஸும் ஆன்டி கிளாக் வைஸில் டுவெண்ட்டி செவன் டைம்ஸும் நீங்கள் தேய்ச்சிக்கிறதும் அதே மாதிரி உங்கள் கணவன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதும் இந்த மாதிரி நீங்கள் பிரயோகம் பண்ணும்பொழுது அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஹேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுன்னு வரும்போது இந்த பிரயோகத்தை நீங்கள் செய்யும்பொழுது ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நான் சொன்னது வந்து எளிமையா செய்யக்கூடிய மூலிகைகளை போட்டு செய்யக்கூடியது இதுலயே எங்ககிட்ட தாந்திரிக ரீதியா அந்தந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருள்கள் எங்கள்கிட்ட உண்டு ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு தாந்திரிக ரீதியான எண்ணெய் உங்களுக்குள்ளே கடவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் அது கட்டணம் வாங்குவேன் மித்த விஷயங்களை இலவசமாக கொடுக்குற மாதிரி இது கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா அது மூலிகைகளே வில ரொம்ப கூட அன்பர்களே அதனால் அதுக்கு நான் கட்டணம் வாங்கி தான் பண்ணுவோம் அதில் எவ்வளோ மேக்ஸிமம் எளிமையாக கொடுக்க முடியுமோ கொடுக்க முயற்சி எடுக்கிறேன் பட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு பதினாறு நாள் ஆகும் அன்பர்களே அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம வந்து பண்ணித்தரலாம் அப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது இந்த எண்ணெய் தீர்றதுக்குள்ளே ஆகும்னா உங்களுக்குள்ளே ஒரு அன்யோன்யம் வரும் ஒருவேளை அவங்க தவறான பாதைக்கு போகிறாங்கன்னா இதில் போகும்போது ஆகும்னா ஸ்டக் பண்ணி கொடுக்கும் இப்போ நீங்கள் மனசார என்ன சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெயை நீங்கள் பிரயோகம் பண்ணும்பொழுது முதல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி தான் விநாயகரை நினச்சிக்கிறது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிறது அப்புறம் ஜாதகப்படி உள்ள இஷ்டதேவத்தாக நினச்சிக்கிறது இதை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே இதோடு சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் தாந்திரிக ரீதியான தகவல்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜிங்கிறதுல போய் பார்த்தீங்கன்னாலே நிறைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலே இது மாதிரி நிறைய தாந்திரிக சம்பந்தமான விஷயங்களும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்த மாதிரி இந்த காராம்ப சு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ட்ரெடிஷ்னல் வேல தான் பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது ட்ரெடிஷ்னல் வேலாம் ஓல்டு இதில் எப்படி மத்து வச்சு அதுக்குன்னு நம்ம மிஷின் போட்டு மத்து வச்சு பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுறனால நீங்கள் முன்னாடியே சொல்லணும் நான் மிஷின் வச்சுலாம் பண்ணுறதில்ல ஸோ இதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறனால பண்ணுறோம் வேணும்னு கேட்குறவங்க முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும் அதே மாதிரி முன்னாடியே நீங்கள் பணம் கொடுத்து எனக்கு புக் பண்ணிங்கன்னா தான் என்னால் நான் செய்வேன் அப்படிங்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி டிமாண்ட் இருக்கிறதுனால நான் கொடுத்துருவேன் அதனால் அது எப்படி இருந்தாலும் பத்துலேருந்து பதினஞ்சு நாளாவது மினிமம் ஆகும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ் கூட ஆகலாம் அன்பர்களே தாந்திரிக பஸ்பம் வேணும் கேட்குறவங்களும் தாராளமாக நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கும் கட்டணங்கள் உண்டு பானலிங்கம் இலவசமாக தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக தான் தரோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருக்கவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லாதவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயசேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்